அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். குரு பார்த்தால் கோடி நன்மை என்பார்கள். குருவுடைய அருளும் ஆசியும் இருந்தால் ஒரு வாழ்க்கையில் மிகப்பெரிய பொருளாதார முன்னேற்றம், சுகபோக வாழ்க்கையும் அதீத வளர்ச்சியும் ஏற்படும். அதனால தான் ஒவ்வொருத்தருமே குரு பகவானை வியாழக்கிழமை சென்று வழிபாடு செய்வாங்க. அப்படி நம்ம வழிபாடு செய்யக்கூடிய குரு நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குருவாக இருக்க வேண்டுமா அல்லது தட்சிணாமூர்த்தியாக இருக்க வேண்டுமா? நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி. எந்த குருவை வணங்குவதன் மூலம் என்ன மாதிரியான பலன்கள் நமக்கு கிடைக்கும், எந்த குரு நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை தருவார், இது போல் பல சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுவரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். பெரும்பாலும் குரு பயிற்சி அப்படின்னாலே ஒருவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றம் வரப்போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருவருக்கு திருமணம் செய்யணும் அப்படின்னாலே குரு பலன், குரு பார்வை இருந்தால்தான் செய்ய முடியும் அப்படின்னு ஜோதிடர் சொல்லுவாங்க. குரு பார்த்தால் கோடி நன்மை என்பார்கள். அதாவது பல விதமான கோடிக்கணக்கான நன்மைகள் அனைத்தும் குரு பார்வையில் ஒருவருக்கு கிடைக்கும் என்பதால் தான் குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. மேலும் குரு ஒருத்தருடைய ஜாதகத்தில் உச்சியில் இருந்தாலோ ஆட்சியில் இருந்தாலோ ஜாதகத்தில் பத்தாம் இடத்தில் இருந்தாலோ நிச்சயமாக அரசாங்கத்தில் ஒரு பணியில் அவர் இருப்பார் என்பது ஜோதிட நம்பிக்கை. இதுபோல் பல விதமான நன்மைகள் குரு பகவானால் நமக்கு கிடைக்குது. இந்த குருடைய அருள் கிடைக்க ஒவ்வொருத்தருமே வியாழக்கிழமை குரு பகவானை வழிபடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நாம் வியாழக்கிழமை எந்த தெய்வத்தை வழிபடுறோம்? ஒரு சிலரெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த தட்சிணாமூர்த்தியை வழிபடுவாங்க, இவரும் குரு தான். ஆனால் நவகிரகங்களில் இருக்கக்கூடிய குரு இவர் அல்ல. நாம் வழிபடக்கூடிய குரு நவகிரகங்களில் இருக்கக்கூடிய குரு. இந்த ரெண்டு குருவுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? யார் இந்த தட்சிணாமூர்த்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தட்சிணாமூர்த்தி என்பவர் ஒவ்வொரு திருத்தலங்களிலும், அதுவும் குறிப்பாக சிவன் இருக்கக்கூடிய திருத்தலங்களில், தெற்கு திசை நோக்கி அமைந்திருக்கக்கூடிய சின்முத்திரையுடன் இருக்கக்கூடிய ஒரு கடவுள். இவர் தான் தட்சிணாமூர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க. சிவனுடைய மறு அம்சம், சிவனுடைய மறு உருவம் அப்படின்னே சொல்லலாம். இவர் வந்து ஞான குரு. ஏன் அப்போ ரெண்டு பேரையுமே நம்ம போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னா, அதாவது ஒருவர் ஒரு விஷயத்தில் அதீதமான ஞானமும் உயர்ந்த நிலையும் பெற்றிருந்தால் அவர் மற்றவர் அனைவருக்குமே அந்த விஷயத்தை போதிக்கக்கூடிய ஆசானாக இருப்பார். ஆசானுக்கு மறுபெயர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா குரு அப்படின்னு சொல்லுவாங்க. தட்சிணாமூர்த்தியும் ஞானத்தில் உயர்ந்த நிலையை அடையக்கூடிய ஞானம் பெற்றதால் இவர் அதற்கான குரு என்றும், நவகிரகங்கள் இருக்கக்கூடிய குரு நான்கு வேதங்களையும் 64 கலைகளையும் அறிந்து அனைத்திலும் உயர்ந்த நிலை அடையக்கூடிய, அனைத்திலும் முதன்மையாக இருப்பதால் அவர் அந்த அனைத்து துறைகளுக்கும் குரு என்றும் சொல்லப்படுவதால் இருவருமே குரு அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் தட்சிணாமூர்த்தி என்பது சிவனுடைய மறு அம்சம், தெற்கு திசை நோக்கி அமைந்திருக்கக்கூடியவர் சின்முத்திரையுடன். மேலும் இளம் வயதிலே தெற்கு திசை நோக்கி யமலோக நோக்கி செல்லக்கூடியவரை, என்னை நோக்கி வருவரை நான் காப்பேன் என்பதற்காகவே தெற்கு திசை நோக்கி அமர்ந்திருக்கக்கூடியவர் தட்சிணாமூர்த்தி. மேலும் தட்சிணாமூர்த்தி என்பவர் சிவனுடைய மறு அம்சம் என்பதால் இவரை எந்த நாளில் வழிபடணும் அப்படின்னா, குறிப்பாக திங்கட்கிழமை வழிபடுவது மிகவும் சிறப்பு உத்தமம் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் தட்சிணாமூர்த்திக்கு மிகவும் பிடித்தமான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெண்மை நிறம் மிகவும் பிடிக்கும். வெண்மை நிறம் கொண்ட மலர்களை கொண்டு தட்சிணாமூர்த்தியை வழிபடுவதன் மூலம் அவருடைய அருளும் ஆசையும் கிடைக்கும். வெண்மை நிற வஸ்திரங்கள், ஆடைகளை தட்சிணாமூர்த்திக்கு அளிப்பதன் மூலம் அவருடைய அருளும் ஆசையும் கிடைக்கும். மேலும் வெண்மை நிறம் கொண்ட நெய்வேத்தியங்களை விசேஷமாக தட்சிணாமூர்த்திக்கு படைப்பதன் மூலம் அவருடைய அருளும் ஆசையும் நிறைவாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தட்சிணாமூர்த்தியை வழிபடுவதன் மூலம் நமக்கு என்ன மாதிரியான பலன்கள் ஏற்படும் அப்படின்னா, தட்சிணாமூர்த்தியை வழிபடுவதன் மூலம் ஞானம் அதிகமாக கிடைக்கும், நல்ல அறிவு கிடைக்கும், வாழ்க்கையில் நமக்கு மன நிறைவு உண்டாகும். விரக்தியில் இருக்கிறீங்க இல்லையா, அவங்க எல்லாமே தட்சிணாமூர்த்தியை வழிபடுவதன் மூலம் வாழ்க்கையில் நமக்கு நல்லது நடக்கும், வாழ்க்கைனா இதான் அப்படின்னு ஒரு புரிதல், ஒரு தெளிவு கிடைக்கக்கூடிய, தரக்கூடிய ஒரு கடவுள் தட்சிணாமூர்த்தி அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக குழந்தைகள் வந்து தட்சிணாமூர்த்தியை வழிபடுவதன் மூலம் கல்வி நல்ல உயர்வும் ஞானமும் பெறக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும். வாழ்க்கையில் அதீதமான விரக்தி, ரொம்பவும் குழப்பம், ஒரு சிலர் சூசைடே பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணத்தில் இருப்பீங்க இல்லையா, அவங்கெல்லாம் தட்சிணாமூர்த்தியை வழிபடுவதன் மூலம் அந்த எண்ணம் முற்றிலுமாக மாறி வாழ்க்கையை வாழ்ந்து காட்டணும், ஜெயித்து காட்டணும் அப்படின்னு ஒரு வைராக்கியம் தரக்கூடிய ஒரு கடவுள் தட்சிணாமூர்த்தி அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு வாய்ந்தவர் தான் தட்சிணாமூர்த்தி. அடுத்து நவகிரகங்கள் இருக்கக்கூடிய ஒரு குரு.
இவரை தான் நாம் ஒவ்வொரு வியாழக்கிழமை என்றும் வழிபட வேண்டும். இந்த குரு பார்த்தால்தான் கோடி நன்மை என்பது ஜோதிட நம்பிக்கை. இந்த குருவை வழிபடுவதன் மூலம் வாழ்க்கையில் மிகப்பெரிய உயர்வும் முன்னேற்றமும் நமக்கு ஏற்படும். இந்த குருவை ஒவ்வொரு வியாழக்கிழமை என்றும் நவகிரகங்கள் இருக்கக்கூடிய சன்னதியில் சென்றுதான் வழிபட வேண்டும். இவர் நவகிரக சன்னதியில் மட்டும்தான் வீற்றிருப்பார். இந்த குருவுக்கு விசேஷமான சக்திகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவர்களுக்கெல்லாம் இவர் குரு. ஏன் அப்படின்னா, அந்த அளவுக்கு 64 கலைகளிலும் இவர் மூத்தவர், முதன்மையானவர். 4 வேதங்களிலும் இவர் சிறந்தவர், உயர்ந்தவர். அதனால தேவர்களுக்கெல்லாம் இவர் ஆசானாக இருப்பதால் இவர் குரு என்றும், இந்திரன் சபைக்கே இவர்தான் குரு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சிறப்பு வாய்ந்தவர். அதனால்தான் இவர் நவகிரகங்களில் குருவாக இருக்கிறார். இவரை வழிபடுவதன் மூலம் அனைத்து விஷயங்களிலும் முன்னேற்றம் கிடைக்கும் என்பது ஜோதிட நம்பிக்கை. மேலும் இவருடைய தந்தை வந்து ஆங்கிரச என்ற ஒரு முனிவரும் ஆவார். இந்த குருவுக்கு பிடித்த விசேஷமான விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெள்ள முக்கடலை, மஞ்சள் நிற ஆடை, மஞ்சள் நிற பூக்கள். இதை கொண்டு நீங்கள் குரு பகவானை வழிபாடு செய்வதன் மூலம் அவருடைய அருளும் ஆசையும் கிடைக்கும். மேலும் குருவுடைய பரிபூர்ண அருளும் ஆசையும் கிடைக்கணும் அப்படின்னா அவருக்கு பிடித்தமான விஷயங்களை செய்யணும். அவருக்கு ரொம்ப எந்த விஷயம் பிடிக்கும் அப்படின்னா, கல்வி சம்பந்தமான உதவிகள் ஏழ்மையான மாணவர்களுக்கும், கல்வியில் அதீதமான ஆர்வத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு கல்வியில் உதவி கிடைக்காமல் இருக்கும்போது நீங்கள் கல்வி சம்பந்தமான உதவி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா குருவுடைய பரிபூர்ண அருளும் ஆசையும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் ஏழ்மையான மக்கள் குருவுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றாங்க. அதனால் ஏழ்மையான மக்களுக்கு உங்களால் முடிந்த அளவுக்கு பொருளாதார உதவியோ மருத்துவ உதவியோ அவங்களுக்கு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா குருவுடைய அருளும் ஆசையும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பெரியவங்க தாய், தந்தை, குரு, தெய்வம் அப்படின்னு 4 முக்கியமான நபர்களை சொல்லியிருப்பாங்க இல்லையா. இந்த 4 முக்கியமான நபர்களுக்கு யார் ஒருவர் உண்மையாகவும் விசுவாசமாகவும் மரியாதையும் தரக்கூடிய நபராக இருக்கிறாரோ அவரெல்லாம் குருவனுடைய அருளும் ஆசையும் நிறைவாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வேண்டாமலே கோவிலுக்கு போகாமலே குருவனுடைய அருளும் ஆசையும் நிறைவாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. பசியுடன் இருக்கக்கூடிய எந்த உயிருக்கும், மனிதனாக இருந்தாலும் சரி, இல்லை விலங்காக இருந்தாலும் சரி, பறவைகளாக இருந்தாலும் சரி, அந்த உயிருக்கு பசியை நீங்கள் போக்குனீங்க அப்படின்னா குருவனுடைய அருளும் ஆசையும் நிறைவாக கிடைக்கும் என்பது நம்பிக்கை. மேலும் இந்த அளவுக்கு விசேஷமான சக்திகள் பலனை தரக்கூடிய குரு ஒரு சிலருக்கெல்லாம் வக்ரமாயிடுவார். ஜாதகத்தில் அந்த குரு அவங்களுக்கு கெடுதல் செய்யும். அந்த போல சமயங்களை இந்த குருவால் நமக்கு எந்த தீங்கும் அதிகமாக கிடைக்காமல் இருக்க நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த குரு யார் சொன்னால் கேட்பா, இந்த குருவுடைய தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா 2 பேரை சொல்கிறாங்க. ஒன்று சிவபெருமான், மற்றொன்று அந்த சிவபெருமானுடைய புதல்வர் முருகப்பெருமான். இந்த 2 நபரிடம் சென்று நீங்கள் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா குரு உங்களுக்கு வக்ரமானாலோ, குரு பயிற்சி உங்களுக்கு சரியில்லைனாலோ, குருவால் உங்களுக்கு தீமை ஏற்படுதுனாலோ அந்த பாதிப்பு பரிபூர்ணமாக குறையும் என்பது நம்பிக்கை. மேலும் ஒவ்வொரு திருத்தலங்களிலும் குருவுக்குரிய விசேஷமான தலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகர் தலம். உங்களுக்கு குருவால் நன்மை அதிகமாக கிடைக்கணும், ரொம்ப ரொம்ப அதிகமாக கிடைக்கணும் அப்படின்னா திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வழிபாடு செய்வதன் மூலமாகவும், திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய குரு பகவானுடைய சன்னிதானத்தை நீங்கள் வழிபாடு செய்வதன் மூலமாகவும் குருவால் வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும். ஒருவேளை குரு உங்களுக்கு வக்ரமாக இருந்தாலோ, கெடுதல் செய்யக்கூடிய அமைப்பில் உங்கள் ஜாதகத்தில் இருந்தாலோ, அதுவும் பரிபூர்ணமாக சரியாகி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் என்பது நம்பிக்கை மட்டும் இல்லைங்க, உண்மையும் கூட. தொடர்ந்து ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நவகிரகங்களில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு விரதம் இருந்து நீங்கள் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா அந்த குரு பகவானுடைய அருளும் ஆசையும் நிறைவாக கிடைக்கும். இதனால் உங்களுடைய தொழிலில் மென்மேலும் முன்னேற்றம் ஏற்படும், லாபம் ஏற்படும், நல்ல வளர்ச்சி ஏற்படும். மேலும் நல்ல ஒரு வாழ்க்கை துணை உங்களுக்கு கிடைக்கும். கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, பெஸ்ட் லைஃப் பார்ட்னர் உங்களுக்கு அமைவாங்க. மேலும் குடும்ப வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் சிக்கல்கள் இருந்தாலும் இவ்வாறு தொடர்ந்து நீங்கள் விரதம் இருந்து வழிபாடு செய்வதன் மூலம் குடும்பத்தில் சுகபோக வாழ்க்கை அமைப்பு, அமைதி, சந்தோஷம் நிறைவாக கிடைக்கும். மேலும் வாழ்க்கை நல்ல ஆரோக்கியம், செல்வம், செல்வாக்கு நிறைந்திருக்கும். குறிப்பாக பூச நட்சத்திர நாளன்று நீங்கள் குரு பகவானை வழிபாடு செய்வதன் மூலம் இன்னும் அமோகமான ஆசீர்வாதங்களும் அம்சங்களும் ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு சில ஜாதகத்தில் குரு சந்திர யோகம் அப்படின்னு ஒரு விசேஷமான யோகம் இருக்கும். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாதகத்தில் சந்திரன் இருக்கும் இடத்தில் குரு சேர்ந்திருந்தால் அல்லது குரு பார்வையான இடங்களாக 5, 7, 9 சொல்லுவாங்க, அந்த இடத்தில் சந்திரன் இருந்தால் குரு சந்திர யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குரு சந்திர யோகத்துடைய விசேஷமான அம்சங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பணம் வந்துட்டே இருக்குமா, எங்கேருந்து வரும்னே தெரியாது, அந்த அளவுக்கு பணம் உங்களுக்கு வாழ்க்கையில் வந்துட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் செல்வாக்கான நபராகவும் மக்களிடையே அதீதமான
பிரபலமான, அதிக செல்வாக்கு பெற்ற, மிகவும் வசதி வாய்ந்த நபராக திகழக்கூடிய ஒரு அமைப்பும் யோகமும் இந்த குரு சந்திர யோகம் உங்களுக்கு தரும் என்பது ஜோதிட நம்பிக்கை. வியாழக்கிழமை நீங்கள் குரு பகவானை வழிபாடு செய்யணும். நீங்கள் எந்த குரு பகவானை வழிபாடு செய்யணும் அப்படின்னு இப்போ ஒரு தெளிவான முடிவுக்கு வந்திருப்பீங்க. தட்சிணாமூர்த்தி என்பவர் சிவனின் மறு உருவம், திங்கட்கிழமை வழிபடக்கூடிய ஒரு ஞான கடவுள், நவகிரகங்களில் இருக்கக்கூடிய குரு, நாம் வியாழக்கிழமை வழிபடக்கூடிய குரு, அவரை தான் நம்ம ஒவ்வொரு வியாழக்கிழமையும் வழிபட்டு குருவால் கோடி நன்மைகள் நம்ம பெறணும். நான் சொன்ன தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். குருவனுடைய அருளும் ஆசியும் கிடைக்க குருவே போற்றி அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவை சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.